அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர் ஒரு கேள்வி. சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவுக்கு சென்ற எக்ஸிட் என்ட்ரி விசாவை ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, அது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி சவுதி அரேபியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 60 நாள் எக்ஸிட் என்ட்ரி அடிச்சிருக்காங்க, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா அடித்ததுலேருந்து கால்குலேட் பண்ணணுமா, இல்லாட்டி நம்ம போகிறதுலேருந்து கால்குலேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரியில் அடிப்பாங்க. உங்கள் கஃபீல் வந்து அடிக்கும்போது நம்பர் ஆஃப் டேஸில் அடித்தார்னா நீங்கள் போகிற நாள்லேருந்து கால்குலேட் பண்ணணும். இல்லை ரிட்டர்ன் பிஃபோர் டேட் அப்படின்னு போட்டு அடித்தாருனா நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் சவுதி அரேபியாவுக்குள்ளே வந்துடணும். சரிங்களா? ஸோ இதை ரெண்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுக்கு நீங்கள் இதில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம்னா mukim.sa போய்ட்டு விசா வேலிடிட்டி செக் அப்படிங்கிற அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம். அதோடைய லிங்க் நம்ம இந்த குரூப்லேயே போடுவோம். mukim.sa/#visa-validity/check இந்த லிங்க்கில் போய்ட்டு நம்ம செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சவுதி அரேபியாவுக்கு ரிட்டன் வரத்துக்கு லாஸ்ட் ரிட்டன் பிஃபோர் டேட் இருக்கும். எப்பவுமே வந்து ரிட்டன் பிஃபோர் டேட்டுன்னு கொடுக்கும்போது அந்த டேட்டை இன்க்ளூட் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி உள்ள டேட்டு தான் நமக்கு முக்கியமானது. அதுக்கு முன்னாடி உள்ள டேட்டுக்குள்ளே நீங்கள் சவுதி அரேபியாவுக்குள்ளே வந்துடணும். சப்போஸ் உங்களுக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி முடியுதுன்னா செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வரது பார்த்துங்க. மேலதிகமாக சப்போஸ் ஏதாவது ஃப்ளைட் டிலே இல்லை டிரான்சிட்டில் ஏதாவது டிலே ஆயிடுச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணுறது நல்லது. ஓகே, ஸோ இந்த 2 கேட்டகரியும் ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க. உங்களுக்கு 60 நாட்கள் அடிக்கிறாங்களா, இல்லாட்டி ரிட்டர்ன் பிஃபோர் டேட் போட்டு அடிக்கிறாங்களா, கஃபீலோ கம்பெனியோ எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. 60 நாட்கள் அடித்தாங்கன்னா நீங்கள் வந்து சவுதி அரேபியா விட்டு நீங்கள் எப்போ போகிறீங்களோ அதிலேருந்து கணக்கெடுக்கணும். மேலதிகமாக நீங்கள் முக்கியம் இந்த .sa-ல போய்ட்டு விசா வேலிடிட்டி செக்கில் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது நல்லது. அதில் தான் ரிட்டர்ன் பிஃபோர் டேட் இருக்கும், அதில் அதை என்ஷூர் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஏர்போர்ட்லேயும் இதில் தான் செக் பண்ணுவாங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர் ஒரு கேள்வி. சவுதி அரேபியாவுக்கு மல்டிபிள் ரீஎன்ட்ரி விசிட் விசா எடுத்தாச்சு, 1 இயர் வேலிடிட்டி இருக்குது. ஃபர்தராக இப்போ அது வந்து ஸ்டாம்பிங் பண்ணால் எத்தனை நாளுக்குள்ளே சவுதி அரேபியாவுக்கு வரணும், சில பேர் 1 மாதம்ன்றாங்க, இல்லை 3 மாதங்கிறாங்க, அது எப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸ்டாம்பிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா விசா வேலிட் அன்டில் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த ஸ்டாம்புடைய பேஜில். அந்த டேட் வரைக்கும் நீங்கள் சவுதி அரேபியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். சவுதி அரேபியாவுக்குள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்து மல்டிபிள் ரீஎன்ட்ரி விசாவாக இருந்துச்சுன்னா 90 நாளைக்கு நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் விசா வேலிட் அன்டில் அந்த டேட் போட்டிருக்காங்கல்ல, அது வரைக்கும் உங்களுக்கு வேலிட். அப்போது சப்போஸ் நீங்கள் வந்து கரெக்டாக அன்றைக்கி அந்த டேட்டுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாரீங்கன்னா சவுதி அரேபியாவில் என்ட்ரி ஆனால் 3 மாதம் மட்டும்தான் நீங்கள் ஸ்டே பண்ண முடியும். ஃபர்தராக உங்களால் வெளியே போயிட்டு உள்ளே வர முடியாது, விசா எக்ஸ்பைர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதை என்ஷூர் பண்ணுறதுக்காக எல்லோரும் ஸ்டாம்பிங் பண்ணுறதுக்கு 3 மாதத்துக்குள்ளே வரணும், 3 மாதம் இல்லை 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் போயிருங்க சவுதி அரேபியாவுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா ட்ராவல்ஸ்லேயும் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவல் எக்ஸ்பைரி டேட் வந்து அந்த விசா வேலிட் அன்டில் அப்படிங்கிற அந்த பேஜ் வரைக்கும் நம்ம முழு 1 வருஷத்தையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாம்பிங் பண்ண உடனே வர்றது பெஸ்ட்டு. ஸ்டாம்பிங் பண்ண உடனே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சவுதி அரேபியாவில் நீங்கள் 1-3 மாதம் தங்கிட்டு திரும்ப வெளியே போயிட்டு திரும்ப 1-3 மாதம் தங்கிட்டு திரும்ப வெளியே போயிட்டு திரும்ப 1-3 மாதம் தங்கிட்டு அந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். 1 வருஷம் வரைக்கும் அந்த விசா எக்ஸ்பைரி வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதற்காக நம்ம எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாம்பிங் பண்ணதுலேருந்து வந்துட்டால் சிறப்பானது. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர் ஒரு கேள்வி. சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு நான் ஃபைனல் எக்ஸிட்டில் போயிட்டேன். ஃபர்தராக என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வேலிடில் தான் இருக்குது, 5 வருஷம் வேலிட்டில் இருக்குன்னு. இப்போ நான் வேறு ஒரு ஒர்க் விசால சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்கிறேன். இப்போது என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நான் புதுசாக தான் அப்ளை பண்ணணுமா, இல்லாட்டி இதே லைசன்ஸ் வச்சு என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா இந்த புதிய கம்பெனிக்கு அப்படிங்கிறப்பில்? நீங்கள் வந்து புதிய லைசன்ஸு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, புதுசாக டெஸ்ட்டு போட்டு இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மெடிக்கல் டெஸ்ட் போடணும், ப்ளஸ்ஸு சப்போஸ் உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வேலிடில் இருந்துச்சுன்னா பழைய டிரைவிங் லைசன்ஸ் காப்பி, இப்போ உள்ள இக்காமா காப்பி, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியது வரும். அதை கொண்டு போய் தல்லா டிரைவிங் ஸ்கூலில் நீங்கள் கொடுத்து ஃபர்தராக அந்த அதுக்குள்ளே ஏதாவது ரெனியூவல் ஃபீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோடய அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ண வேண்டியது வரும். அப்படி இல்லை உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே அந்த ஃபைனையும் நீங்கள் கட்ட வேண்டியது வரும்.
அதனால் நீங்கள் புதுசாக டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அதோடைய காப்பி இருந்தால் போதுமானது. ஸோ எக்ஸ்பயர் ஆனாலும் புதுசாக நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். உங்கள் புதிய கம்பெனி இகாமாவில் புதிய கம்பெனி நம்பருக்கு இகாமா நம்பருக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பழைய இகாமா பழைய டிரைவிங் லைசன்ஸ் காப்பி இருந்தால் போதுமானது. ஓகே, நீங்கள் நியரஸ்ட் டிரைவிங் எல்லா ஸ்கூலில் போயிட்டு இந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாகவே புதிய இகாமாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டிரைவிங் லைசன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸையும். அதுக்குள்ளே ரெக்கவர்டு ஃபீஸை மட்டும் பேமெண்ட் பண்ண வேண்டியது வரும், ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியது வரும், மெடிக்கல் டெஸ்ட் போட வேண்டியது வரும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர் ஒரு கேள்வி, சவுதி அரேபியாவில் பாஸ்போர்ட் ரினியூவல் வந்து எத்தனை நாளில் கிடைக்கும், எங்கே செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாஸ்போர்ட் ரினியூவலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து விஎஃப்எஸ் சென்டரில் தான் அப்ளை பண்ணணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஏதாவது கன்சுலர் டூர்ஸ், எம்பாசிலேருந்து டூர் வருவாங்க ரிமோட் ஏரியாவில் இருந்தீங்கன்னா அப்போது நீங்கள் அங்கே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி இல்லை 1 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ முன்கூட்டியே கூட அப்ளை பண்ணலாம், அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. இல்லை எக்ஸ்பைரி ஆயிடுச்சுனாலும் எக்ஸ்பைர் ஆனாலும் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் எந்த ஒரு ஃபைனோ இல்லை எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அதுக்கு எதாவது ஃபைன் போடுவாங்களா அப்படின்னா எந்த ஃபைனும் கிடையாது. நார்மலாக அப்ளை பண்ணுறது மாதிரி அப்ளை பண்ண வேண்டியதான். நார்மல் பாஸ்போர்ட்டு உங்களுக்கு 1 வாரத்துலேருந்து 15 நாளுக்குள்ளே கிடைக்கும். தக்கால் பாஸ்போர்ட்டு 1 நாளில் கிடச்சிரும். ஓகேங்களா. போலீஸ் வெரிஃபிகேஷன் ஊரில் வந்து போஸ்ட் வெரிஃபிகேஷன் தான். நீங்கள் இங்கே பாஸ்போர்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அங்கே போஸ்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சில சமயம் பாஸ்போர்ட் ஹோல்ட் ஆகிறதுக்கான ரீசன் வந்து இந்த அட்ரஸில் ஏதாவது சேஞ்சஸ் இல்லை வேறு ஏதாவது அங்கே வெரிஃபிகேஷனில் ஏதாவது பெண்டிங் ஏர்லியர் போலீஸ் வெரிஃபிகேஷன் ஏதாவது பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அந்த பாஸ்போர்ட் டெலிவரி வந்து ஹோல்ட் ஆகும். இல்லாட்டி மற்றபடி கிளியரன்ஸ் ஆகி உடனே கிடச்சிரும். ஸோ இதுதான் உடனே வேணும்னா நீங்கள் விஎஃப்எஸ் சென்டரில் தக்காளில் அப்ளை பண்ணி உடனே எடுத்துடலாம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர் ஒரு கேள்வி, சவுதி அரேபியாவில் வந்து எக்ஸிட் ட்ரெயின்ட்டில் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போனேன், அங்கே உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனுடைய டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் வச்சு டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் வச்சு சிக் லீவ் அப்ளை பண்ணேன். சிக் லீவ் வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி கம்பெனி சொல்லுது. இப்போ எனக்கு அந்த சிக் லீவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வெக்கேஷன் போனதை வந்து சிக் லீவாக கன்வெர்ட் பண்ண முடியாது. நீங்கள் இங்கேருந்து போகும்போது இங்கே ஏதாவது சிக் லீவ் அப்ளை பண்ணி கம்பெனி அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் வெக்கேஷன் போனீங்கன்னா அதுவும் சில கம்பெனிஸ் தான் அக்செப்ட் பண்ணும். நீங்கள் அந்த மாதிரி அப்ரூவல் வாங்கிட்டு போனதை சிக் லீவாக ஏற்றுக்கிறதுக்குன்னு சில கம்பெனிஸ் தான் இருக்கும். மற்ற எல்லா கம்பெனிஸும் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அது கம்பெனி பாலிசிஸை பொறுத்து டிஃபர் ஆகும். மோஸ்ட்லி சிக் லீவுங்கிறது சவுதி அரேபியாவுக்குள்ளே எடுக்கக்கூடிய அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுடைய டாக்டர்ஸுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் டாக்டர்ஸுடைய சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க சிக் லீவுக்கு. அது சவுதி அரேபியாவுக்குள்ளே எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு. வெக்கேஷனில் ஊருக்கு போயிட்டு நீங்கள் அந்த வெக்கேஷனை சிக் லீவாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதை மாற்ற முடியாது. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.